ஐஸ்வர்யா தான் பிக் பாஸ் வீட்டின் இந்த வார ஹைலைட்டாக இருந்து வருகிறார். இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டின் தலைவியாக இருந்து வரும் ஐஸ்வர்யாவுக்கு ராணி என்ற பதவி கிடைத்ததும் இவர் செய்து வரும் சில செயல்கள் பிக் பாஸ் ரசிகர்களின் ஒட்டுமொத்த வெறுப்பையும் சம்பாதித்துள்ளது. இதனால் அவரை பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி வருகின்றது. ஆனால் போட்டியாளர்களை நேரடியாக வெளியேற்றுவதற்கான ஒரு வழியும் கமலிடம் இருக்கிறது. எப்படி என்றால், கடந்த 2016 கலர்ஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸை ஹிந்தி நடிகர் சல்மான்கான் தொகுத்து வழங்கினார். அப்போது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரியங்கா என்ற நபர் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் போட்டியாளர்களே மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தார். மற்ற போட்டியாளர்கள் ஒப்பிடும்போது அவர்தான் அதிக கெட்ட வார்த்தை பேசுகிறார். இதனால் சக போட்டியாளருக்கும் சில தொந்தரவுகள் இருந்து வந்ததும் என்று கூறி அவரை நேரடியாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து சல்மான்கான் வெளியேற்றினார். இந்நிலையில் தற்போது தமிழில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த சில நாட்களாக ஐஸ்வர்யா மற்ற போட்டியாளர்களிடம் எல்லை மீறி நடந்து கொண்டு வருகிறார். ஆனால் ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிரியங்கா பிக் பாஸ் வீட்டில் அவரது தனிப்பட்ட நடவடிக்கைகளால் தான் வெளியேற்றப்பட்டார். ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு அளிக்கப்பட்ட டாஸ்கால் தான் இவ்வாறு சர்வாதிகாரம் செய்து வருகிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் அவர் பாலாஜி, பொன்னம்பலம், ரித்விகா ஆகியோர் மீது தனிப்பட்ட வன்மையால் தான் கீழ்த்தனமான செயல்களை செய்து வருகிறார். எனவே ஹிந்தி பிக் பாஸில் சல்மான்கானுக்கு இருந்த அதிகாரம் போலவே தமிழ் பிக் பாஸிலும் கமலுக்கு போட்டியாளர்களை நேரடியாக வெளியேற்றும் அதிகாரம் இருக்கும். ஆனால் அதுபோல ஐஸ்வர்யாவை நேரடியாக வெளியேற்றுவாரா என்பது சந்தேகம்தான். இதற்கு முக்கிய காரணமே ஐஸ்வர்யா டாஸ்கிற்காக தான் இதையெல்லாம் செய்து வருகிறார் என்ற தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டது பிக் பாஸ். அதே போல இந்த சர்வாதிகார ராணி டாஸ்கை சிறப்பாக முடித்தால் அவருக்கு அடுத்த வாரம் நாமினேஷனில் இருந்து தப்பிக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று பிக் பாஸ் அறிவித்திருந்தார். எனவே இந்த வார இறுதியில் ஐஸ்வர்யாவின் நடவடிக்கைகளை கமல் கண்டிப்பாரை ஒழிய அவரை வெளியேற்ற மாட்டார் என்பது மட்டும் உறுதி. மேலும் ஐஸ்வர்யா பற்றியும் பிக் பாஸ் பற்றியும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.